ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தஸ்மி ரியல் லைஃப் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, அரைக்கீரை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு அரைக்கீரையை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம், பட்டை மிளகாய், பூண்டு. நான் எதுக்கு வரமிளகாய் ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா, என்னோடது ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் ஒரே ஒரு வரமிளகாய் எடுத்துருக்கோம். நாங்கள் காரம் எடுத்துக்க மாட்டோம். ஸோ அதனால் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பட்டை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எப்படி அரைக்கிற கூட்டு செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்னோடய வீடியோஸை நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அதனால் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னாக்கா, நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போது நம்ம அரைக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு ஆயில் நல்லா சூடானதும் அதோட கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டு கொஞ்சோண்டு கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. அந்த மொடமடப்பு சாப்பிடும்போது அந்த மொடமடப்பு வந்து தன்மை வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் இதில் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதோட இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்க போகிறேன். காஞ்ச மிளகாய் போட்டதுக்கப்புறம் அதோட பூண்டை ஆட் பண்ண போகிறோம். பூண்டை நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அதோட வெங்காயமும் போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா மாநிறம் வர அளவுக்கு தாளிச்சுக்கோங்க. இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியில் அலசி வச்சுருக்க இந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ண போகிறோம். மொத்தமாக எல்லா கீரையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியில் அலசி போடுங்க. ஏன்னா மண் இருந்துச்சுன்னா அது கூட இதாகிடும். அதே மாதிரி தண்ணி வந்து ஃபுல்லாக வடிஞ்சதுக்கப்புறம் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எல்லா கீரையும் போட்டுட்டு இப்போ நம்ம வதக்க போகிறோம். இப்போ கீரை நல்லா வதங்கி வருது. இந்த பதத்தில் நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக வத்தி வந்துருச்சு. நல்லா இந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க. வதங்கிடுச்சா? இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கீரை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். இது போன்ற பல டிப்ஸோடு உங்களை நான் பார்க்குறேன். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.